ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் பிளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடயே நிறையா பேர் கேட்ட ஃப்ரிட்ஜ் டூர், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு ரொம்ப பிஸியான டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஈவினிங் வந்து பாப்பாவும் மித்துக்குட்டியும் ஊர்லேருந்து வரதாக இருந்தது, கூடவே நம்ம சொந்தக்காரங்களும் வராங்க. ஸோ காலையில் ஏர்லியராகவே எழுந்திரிச்சு எல்லா வேலைகளும் முடிக்கலாம் அப்படின் தான் யோசித்தேன். ஆனால் முந்தின நாள் நல்ல மழை. ஸோ காலையில் எழுந்திரிக்கும் போதே லேட், 6 மணி ஆயிடுச்சு. ஸோ பிரிஸ்காக ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டேயை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாக்கிங்க்கு கிளம்பிட்டேன். எப்போ வாக்கிங் வந்துட்டு போனாலும் இந்த பூ கொஞ்சம் கீழே உதிர்ந்துருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். லைட்டாக வாஷ் பண்ணி எந்த ரூமில் வச்சாலும் அந்த ரூம் ஃபுல்லாக நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். நான் முக்கியமாக கிச்சனுக்குள்ளே வைப்பேன். இந்த பூவோட பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும் போது 7 மணி ஆயிடுச்சு. ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே மனசுக்குள்ளே சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் பயமும் இருக்கும், அவங்கள நல்லா கவனித்து அனுப்புவோமா இல்லையா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் ப்ரீப்ளான்டாக பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அக்காட்ட பேசி குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிட்டேன். ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் மனசார சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால ஸோ கிச்சனுக்குள்ளே வந்த முதல் வேலையாக இட்லிக்கும் சந்தகை மாவுக்கும் ஊற வச்சிட்டேன். சந்தகை எப்போவுமே குழந்தைகளுக்கு ஆல் டைம் ஃபேவரட். இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா எல்லா நேரமும் நமக்கு கிச்சனில் சப்போர்ட் பண்ணும். மீல் பிளான் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, பட் இந்த வாரம் கெஸ்ட் வரங்காட்டி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண வேண்டியதாயிருச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் ஆட் பண்ணேன் அப்படின்னா 60 செகண்டில் என்னால் அது காட்ட முடியாது, அதனால ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலும் ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு. காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் வேலை இருந்தது. லாஸ்ட் வீக் நர்சரி போனப்போ கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், பட் பாட்ஸில் எதுவுமே மாற்றி வைக்கல. அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு காலையில் ஆஃபீஸ் இல்லை, மத்தியானத்துக்கு மேலே தான் அப்படிங்காட்டி அவர் இருக்கும் போது கொஞ்சம் வேலைகளை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு காஃபி சாப்பிட்ட கையோட பார்க்கிங் ஏரியாவுக்கு போயாச்சு. கார்டன் ஏரியாவை இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறக்கு வாய்ப்பே இல்லை. சாட்டர்டே சண்டே வந்தாலே ஒன்றா பார்க்கிங் ஏரியாவில் இருப்போம், இல்லைன்னா டெரஸில் தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பார்க்கிங் ஏரியாவில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்புறம் இந்த நைட் குயின் மாதிரி செடிகை வைப்போம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எதுக்கு வைக்கிறது அப்படின்னா வரவங்களை வந்து வெல்கம் பண்ணுறக்காக, இல்லை நாமளே வந்து எங்காச்சும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பூவை பார்க்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுக்காக வைப்போம். நைட் குயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதே வந்து நமக்கு வந்து அதிகமான பாசிட்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நைட் குயின் ஜாஸ்தியாக வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். நர்சரிக்கு போனீங்க அப்படின்னா நைட் குயின் அப்படின்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் வீக் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டு வரும்போது மெயின் டோருக்கு ஒரு தோரணம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஆன்லைனில் தேடி இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்களோட டோருக்கும் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த தோரணம் ஃபுல்லாகவே நெல்லால் ஆனது. பறவைகளுக்கு வந்து எப்போ பசிக்குதோ அப்போ வந்து சாப்பிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கூட இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கட்டி வைப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் கரெக்டாக வந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஆந்தோரியம் கொஞ்சம் ட்ரிக்கியான பிளான்ட் தான். மண்ணில் வச்சோம் அப்படின்னா அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறையா பேர் தண்ணிக்குள்ளே வச்சே வளர்த்துறாங்க. ஸோ நான் ஒரே ஒரு பிளான்ட்டை மட்டும் எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன், பார்க்கலாம் வருதா இல்லையான்னு தெரியல.
நைட்டு எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் காலையில் நல்ல சூடு தான். ஸோ கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாலும் தயிரும் அதிகமாக தேவைப்படும். அதனால முதல் வேளையாக காலையில் பெரையூற்றி வச்சிட்டேன். எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் அதை போட்டு பச்சையாக ஒரு சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு வாரமாக பெங்களூரில் நல்ல மழை, டெய்லி நம்ம வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா காரவாசல் ஃபுல்லாக கரையேறிடுது. அதனால ஒரு நாள் விடாமல் டெய்லி க்ளீன் பண்ணியே ஆகணும். என்னோட வ்ளாகில் அதிகமாக க்ளீனிங் ஆர்கனைசிங் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் வந்து யூடியூபுக்காக தான் இந்த மாதிரி க்ளீனிங் ஆர்கனைசிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் படித்தேன். பட் அப்படி இல்லை, நீங்கள் எப்போ என் வீட்டுக்கு வந்தாலும் என் வீடு இப்படி தான் இருக்கும். யூடியூபுக்காக எக்காரணத்துக்கொண்டு என் வீட்டை நான் மாற்றலை. டெரஸில் இருக்க செடிகளுக்கெல்லாம் முந்தின நாள் மழை பெஞ்சுது, அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் பால்கனி மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்ட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், ஃப்ரிட்ஜ் டூர் பற்றி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு நிறையா திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே உங்களுக்கும் வந்து சொன்னேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறது எல்ஜி பிராண்டு 647 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ். இதில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃப்ரீசர், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஊக்கி பிராண்டில் இருந்தால் எல்லா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டுருக்கேன். முக்கியமான ரீசன் இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, எந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸும் இல்லை, ஸ்கின்னுக்கு சேஃபு. அதே மாதிரி ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுது. நிறையா பேர் வந்து ரிவ்யூ கொடுத்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இதுலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கினேன். இந்த ஹார்ட் ஸ்டெயின் ஸ்ப்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை இந்த ஃப்ரிட்ஜை இதை வச்சே க்ளீன் பண்ணியிருப்பேன். நம்ம கிச்சனுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதனால அதிகமாக எண்ணெய் பசப்பு பிடிச்சிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து தொடச்செடுத்து அப்படின்னா சுத்தமாக அந்த எண்ணெய் பசப்பெல்லாம் போயிடும். நிறையா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்மெல் வரும் இல்லையா, ஏன்னா நம்ம அந்த லெஃப்ட் ஓவர் வைப்போம், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நான் நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும் போது அந்த வாசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்கினேன். பட் இதில் இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும் போதே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். எந்த ஃபுட்லேயும் வந்து மற்ற ஃபுட்டோட ஸ்மெல் நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. நல்ல ப்ராடக்ட். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன் பற்றி சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட். அங்கே ஃபஸ்ட் ரேக்கில் ஃபுல்லாகவே நட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் ரேக்கில் பிரியாணி ஸ்பைசஸ், லாஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடரும் காஃபி பவுடரும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீசரோட டோரில் தான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் இது எதுவுமே ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ ஃப்ரீசர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விப்பிங் க்ரீம், பட்டர், அப்புறம் நான்வெஜஸ் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். கெஸ்ட்டு வரங்காட்டி அதிகமாக நான்வெஜ் தான் இந்த தடவை வாங்கினேன். ஏன்னா குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இறாலும் நண்டு மீன் இதுதான். அதனால அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் இவர் ஆஃபீஸ் போகிற டைமுக்கு நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. எப்படியும் ஒரு 2 நாளில் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். அதனால ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண மாதிரி வராது. ஸோ ஃப்ரீசர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ரேக் பெருசாக கொடுத்துருப்பாங்க. நாம் எவ்வளோ வேணாலும் நான்வெஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்படி வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி அதில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஐஸ் மேக்கர், அப்புறம் குழந்தைங்க வந்தால் சாப்பிட்டோம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்படித்தான் ஃப்ரீசர் சைட் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெஃப்ரிஜிரேட்டர் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் சைடில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். டோர் சைடில் ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா பன்னீர், பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். தேர்ட் ரேக்கில் ஃபுல்லாக ஜூஸஸ்ஸு, கொஞ்சம் சாக்லேட்ஸ் இதெல்லாம். லாஸ்ட் ரேக்கில் எல்லாமே ஊறுகாய் தான்.
வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் அடிக்கடி எல்லா டிஷ்ஷஸ்க்குமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த நாளையுமே ஒரே இடத்துல தான் வச்சுருப்பேன். ஏன்னா கதவு திறந்தோடனே ஈஸியாக அக்சஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி உள்ளே எங்காச்சும் வச்சுட்டா அது தேடுறதுலேயே நமக்கு பாதி நேரம் போயிடும். அதனால ஒரே இடத்துல இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். ஃப்ரீசர் சைடில் நான்வெஜ் ஸ்டோர் பண்ணுறக்கு எப்படி ரெண்டு ரேக் இருந்ததோ அதே மாதிரி தான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறக்கும் ரெண்டு ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான அளவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே சம அளவு தான் நான் எடுத்துக்குவேன். அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் குக்கிங் ஆயில், அப்புறம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணி கியூப் எடுத்து தனியாக வச்சுக்குவேன். இப்போ கெஸ்ட்டு வரங்காட்டி கொஞ்சமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பாட்டிலில் தனியாக எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டேன். ஸோ எல்லா திங்ஸும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர் சைடு இப்படி தான் இருக்கும். இவ்வளோ ஸ்பேஸ் எம்டியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? பட் அம்மா ஊர்லேருந்து வரும்போது இன்னும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் வச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜே பத்தாது. வீட்டில் முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மூணு இருந்துட்டாலே நிறைய இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மூணையும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். பாப்பா வரான்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த ஃப்ரூட்ஸ் தான். இது இருந்தால் அவள் எல்லா நாளுமே மேனேஜ் பண்ணிக்குவான். அது இல்லாமல் ஸ்கூலும் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால கொஞ்சம் எல்லா ஃப்ரூட்ஸையும் வாங்கி ரீஸ்டாக் பண்ணியாச்சு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த வேலை முடியும் முடியும் நானும் பார்க்குறேன், முடியல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வ்ளாகில், ஆர்கனைசிங், கிளீனிங், ஃபுட்டு இந்த மூணில் வந்து ஏதோ ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே ஒரே நாளில் வரும்போது நமக்கு கஷ்டம்தான். அன்னைக்கு ஹாலில் இருக்கிற கார்பெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா குழந்தைங்க ஒரு 4-5 பேர் வராங்க, கண்டிப்பாக வந்து ஹாலில் ஓடி ஆடி விளையாடும் போது இந்த கார்பெட் தடுக்கும். அதனால சரி ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விளையாடுவாங்க அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டர் டேபிள் மட்டும் போட்டு விட்டுட்டேன். நானும் செக் பண்ண மாதிரி பார்த்துட்டேன். எப்போ வீட்டில் வேலை ஜாஸ்தியாக இருக்கோ அன்னைக்கு வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரக்கா வரமாட்டாங்க. ஸோ எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு கையோட வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா மத்தியானம் லஞ்ச் பண்ணுற வேலை இல்லை. காலையிலேயே ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்படியும் நைட் வரைக்கும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ மத்தியானம் எதுவும் பண்ணாத நான் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு. மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கையோட அரிசியை கிரைண்டரில் போட்டு விட்டு அது பாட்டு ஆட்டிகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. லஞ்ச் எடுக்கும் போதே டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மேலே ஆயிடுச்சு. 6:30 ட்ரெயின். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சுட்டு போய் மித்துக்குட்டியும் பாப்பாவையும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. பட் 6:30 அப்படின்னா வீட்டிலேருந்து 6 மணிக்கு கிளம்பணுமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அன்னைக்கு மத்தியான லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், மாம்பழம், தயிர் இது வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். மேனேஜ் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப திருப்தியான சாப்பாடு. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மீனாட்சி சுப்பையன், பிரகதீஸ்வரி, ரெக்ஸ் ஆண்டனி, பிரகாஷ் திவ்யா, ரம்யா, சிவானி, அதி ஆதவா, சங்கீதா, நித்யா, ஷரண்யா, கேஷிகா, தக்ஷன், பிரியதர்ஷன், விநாயக், முத்துலக்ஷ்மி, கிறிஸ்டி, அனிதா கிருஷ்ணன், மோனிகா, ஸ்ரீபாப்பா, தன்விகா, கிருத்திகா, மாதேஷ் பாண்டியன், ஜனனி, மோக்ஷித், சஞ்சய், சுரேஷ், ஐஸ்வர்யா, ரிஃபாத், சுல்தானா, கோகுலவர்ஷினி, கிரிஷ், ரம்யா, அசிசா, மை ட்ராமா கிரஷ், சமிதா பார்த்தி, ஆர்கே சேனல், முகமது இஃப்ரான், நைனிகா, தீக்ஷிதா, ஜெயஸ்ரீ, சுபா, நிவாஷினி, தனிகா, லித்தியல், வைஷாலியா, ஸ்ரீதேவசேனா. உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஒரு குட்டி ஹாய் டு கியாஸ். கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் பிளான் பண்ணி வைக்கலாம். பட் இந்த மாதிரி ரீஸ்டாக்கிங் எல்லாமே வந்து நம்ம அந்த நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி வச்சா தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வர டைமில் மிளகு பொடி எங்கே, மஞ்சத்தூள் எங்கே, பருப்பு எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதெல்லாத்தையும் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வர 4 நாள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும்.
ஒரு 5 o'clock அப்படிங்கும் போது டின்னர் வேலையை அப்படியே கையோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா குழந்தைகளுக்கும் மசால் ரொம்ப பிடிக்கும், அதனால உருளைக்கிழங்கு மசால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டேன். கையோட கொஞ்சம் ரசமும் ஒயிட் ரைஸ், வந்ததுக்கப்புறம் தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ரசம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நைட் நேரத்தில் ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாதான் அவருக்கு அந்த நாள் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும், அதனால அது கொஞ்சம் வச்சுட்டேன். டின்னர் ரெடி பண்ணும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டேன். இண்டஸ் வேலி பிராண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. எங்கிட்ட இருக்க நிறையா குக்வேர் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட்லேருந்து தான் வாங்கினது. ரீசன்ட் டைமில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து வாங்கி தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் ஒர்த். ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கும், அதில் வந்து இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நான் பார்த்ததில்லை. மோஸ்ட்லி இந்த சில்வர் கடாய் எல்லாமே அதில் தான் வாங்கினேன். கேஸ்ட் அயனும் சிலதெல்லாம் அங்கே தான் வாங்கினேன். லாஸ்ட் வீக் சில கமெண்ட்ஸ் படித்தேன். நான் வாழ்கிறது வந்து ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை, வாங்குகிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒத்து வராது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாரு, நீங்கள் வந்து ஃபினான்சியலி எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு ஷேர் பண்ணால் எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டுலாம் போட்டிருந்தீங்க. நான் வாரத்தில் ஒரு 15 நிமிஷத்தில் இருக்கிற ஒரு லாங் வீடியோ போடுறேன், 60 செகண்ட் மினி விளாக் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டு மட்டுமே பார்த்துட்டு என் லைஃப் இது தான் அப்படின்னு யாருனாலையுமே தீர்மானிக்க முடியாது. உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கோ மேபி அதை விட ஜாஸ்தியாக கூட நான் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஸோ விளாகை பார்க்க வரும்போது இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த 20 நிமிஷம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கா, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கா, அது மட்டும்தான் எனக்கு தேவை. ஒரு 6 மணிங்கும் போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.